தெரியும் இவரை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது கோகோ கோலா தான். இந்த ஸ்டோரி பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சாண்டா கிளாஸ் இவரோட ரியல் நேம் என்னன்னா செயின்ட் நிக்கோலஸ். ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 200 வருஷம் கழிச்சுதான் இவர் பிறந்திருக்கிறாரு. டர்க்கி கண்ட்ரில பிறந்திருக்கிறாரு. ரொம்ப வெல்தியான, அதாவது ரொம்ப வசதியான ஃபேமிலியில இவர் பிறந்திருக்கிறாரு. சின்ன வயசுலயே இவரோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. சோ இவர் ஒரு சர்ச்சோட ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்திருக்கிறாரு. சின்ன வயசுல இவர் கிறிஸ்டியானிட்டி ஏத்துக்கிட்டு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிக உடையவரா இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி தாங்கிட்ட என்ன இருந்தாலும் அதை மத்தவங்களுக்கு உடனே கொடுத்துருவாரு. சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தான் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இவரோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்கா இருந்திருக்கு. ஒரு நாள் இவர் டர்க்கில இருந்து ஜெருசலேம் போயிருக்காரு. சோ ஒன் நைட் ஸ்டே பண்றதுக்காண்டி ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலி. அங்க ஒருத்தருக்கு மூணு குழந்தைங்க இருந்திருக்கு, மூணு பெண் குழந்தைங்க இருந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருந்திருக்காங்க. சோ அவர் வந்து இவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. நான் எப்படி டவுரி கொடுக்க போறேன்னு தெரியல, இவங்களை எப்படி நான் மேரேஜ் பண்ணி கொடுக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. சோ என் பிள்ளைங்களுக்கு என்னால எதுவும் பண்ண முடியல, அதனால உங்களை எங்களால சரியா கவனிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. சோ சாண்டா கிளாஸையும் நிக்கோலஸும் வந்து அதை சரி சரி அப்படின்னு கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டாரு. நைட் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா இவர் வந்து தான் கிடையாது. உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரலாம், நல்லா கிரீன் கலர் டிரஸ் போட்டு ஒயிட் கலர்ல தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்தாரலாம், அவர் தான் இந்த மாதிரி இதை கட்டி வச்சுட்டு போனாரு, நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அன்னைக்கே வந்து இவர் ஜெருசலேம் ஃபுல்லுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. டர்க்கிலையும் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லி டர்க்கிலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. சோ இவரை வந்து பிஷப்பா எலெக்ட் பண்றாங்க. லைஃப் ஃபுல்லும் இவர் வரக்கூடிய எல்லா டொனேஷனையும் சர்ச்சுக்காக செலவு பண்ணாம ஏழை மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. குழந்தைங்களுக்கும் நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இப்படின்னு லைஃப் ஃபுல்லும் தனக்காக வாழாம மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து இறந்து போயிட்டாரு. ஜெருசலேம் டர்க்கில ஃபேமஸ் ஆன இந்த செயின்ட் நிக்கோலஸ் வேர்ல்ட் ஃபுல்லும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் தான் கோகோ கோலா. 19th செஞ்சுரியில நியூயார்க்ல ஒரு பப்ளிகேஷன், அதாவது ஒரு மேகசீனுக்கு, நம்ம ஊர்ல குங்குமம் குமுதம் விகடன் இந்த மாதிரி மேகசீன் இருக்குல்ல, இதே மாதிரி நியூயார்க்ல இருக்கிற ஒரு மேகசீனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல செயின்ட் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல சாண்டா கிளாஸ் நல்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண போறாரு, அதே மாதிரி நல்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் கிஃப்டும் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அதுலயே சாண்டா கிளாஸ் பத்தி ஒரு போயமோ எழுதியிருந்தாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வந்த லெட்டர் வந்து ஒரு அனானிமஸ், அதாவது ஒரு பேர் இல்லாத ஒரு லெட்டர். சோ இது நல்ல கான்செப்டா இருக்கேன்னு மேகசீன்ல போடுறாங்க. போட்டுட்டு அது கீழேயே அம்மா அப்பாவுக்காக ஒரு நோட் போடுறாங்க. அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அம்மா அப்பா தன்னோட குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேவரட்டான கிஃப்ட் அமெரிக்கான போர்ல இருந்து இந்த December 25th இங்கிலாந்துல இருந்த ஒரு கிங் தான் வந்து கிறிஸ்மஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்காரு. சோ இதுதான் வந்து இந்த சாண்டா கிளாஸோட ஸ்டோரி. கண்டிப்பா இந்த ஸ்டோரியை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.